வணக்கம், நான் தான் உங்கள் எஸ்வி சிவா எடிட்ஸ். இப்போ இந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிமூவ் டாட் விஜி யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், பார்த்தவற்றையும் உங்களுக்கு தெரியும் இது யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுளுக்குள்ளே போகணும். கூகுளுக்கு போனவட்டி ரிமூவ் டாட் பிஜின்னு சர்ச் பண்ணுங்கள். அது சர்ச் பண்ணுறப்பே கீழே வரும். அதை வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அந்த வெப்சைட் வந்து கீழே காட்டும், அதை ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அது உள்ளார லோடிங் ஆகி உள்ளே போகும். அதுக்கப்புறம் இந்த அப்லோடு இமேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அது வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. அது உள்ளே போய் தான் நம்ம இமேஜ் வந்து செலக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ கேமராவில் எடுத்ததை வந்து இப்போ வந்து நான் ரிமூவ் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு பிக்சர் மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் அந்த இப்போ கேமராவில் எடுத்தது வந்து நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ண போகிறேன். அந்த செலக்ட் பண்ணுற ஃபோட்டோ வந்து 2 MP, ஆனால் அது அப்லோட் ஆகி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஆனால் அந்த இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ லாஸ்ட்டாக அது எத்தனை எம்பி இருக்கு மட்டும் பாருங்கள். ரிமூவ் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம், ஆனால் வந்து குவாலிட்டியான இமேஜுங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இதை வந்து யூஸ் பண்ணுறது உங்கள் விருப்பம் தான். யூஸ் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க இதை, ஏன்னா சுத்தமாக எம்பியே இல்லாமல் வரும், இது குவாலிட்டியே இருக்காது. அதனால தான் இதை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஹச்டி வேணும்னா அதில் உள்ளே போய் சைனப் பண்ணி அப்புறம் காசுலாம் கட்ட சொல்லும். அதெல்லாம் உங்களுக்கு காசு கட்டி நீங்கள் குவாலிட்டியாக வேணால் நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதை தவிர்த்துடுங்க. நான் வந்து இப்போ காமிக்கிறேன் அந்த இமேஜோட எத்தனை எம்பி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து அப்லோட் பண்ணது 2 MP, ஆனால் எனக்கு ரிசல்ட்டு கிடச்சது வந்து கேபி கணக்கில் இருக்கும் பாருங்கள், 184 KB தான் இருக்குது. சுத்தமாக குவாலிட்டியே இல்லை, ஆனால் உங்களுக்கு இமேஜை பார்க்க குவாலிட்டி மாதிரி தான் இருக்கும். அதனால் அது யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் பாருங்கள் இது வந்து எத்தனை எம்பி இருக்குதுன்னு. 2.5 MP இருக்குது சைஸு, பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபோட்டோ வந்து 2 MP கேமராவில் எடுத்தது. இதே வந்து நம்ம ரிமூவ் டாட் பிஜியில் வந்து ரிமூவ் பண்ணது 184 KB தான். அதனால் மேக்ஸிமம் இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலில் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.